அம்மா. ஆ சொல்லு மாமா. ஜோசியக்கா பணம் கொடுத்துட்டாங்க அம்மா, 24,000 கொடுத்துருக்காங்க. நான் போய் செயினை மீட்டுட்டு வரேன், கொஞ்ச நேரம் நீ கழுத்துல போட்டு அப்புறமா கொண்டு போய் உங்ககிட்ட கொடுக்குறேன், சரியா? இல்ல மாமா வேணாம், அந்த செயினை மறுபடியும் நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வரதா இருந்தா நம்மளோட சொந்த செயினா தான் மீட்டுட்டு வரணும். அது இன்னொருத்தவங்க செயின் மாமா, இப்போ அவங்க கிட்டயே கொடுத்துறாத. ஏமா கொஞ்ச நேரம் போட்டுக்கிட்டு கூடாண்டிய. இப்ப நான் என்ன பிறந்ததுல இருந்து செயின் போட்டுக்கிட்டே இருந்தேன். பரவாயில்ல மாமா, கொடுத்துட்டு வா. சரி பாப்பா, நான் உங்ககிட்டயே கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ வீட்டுல இருக்கிற சரியா? சாப்பாடுலாம் செஞ்சுட்டல? சாம்பார்லாம் வச்சாச்சு, நீ தான் சாப்பிடலையே, சாப்பிட்டு போய மாமா. இல்லம்மா முதல்ல போய் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன். அரிசி ஒரு சிப்பா எடுத்துக்கிட்டு வா. கட்டிங் அரிசி வாங்கிக்கிட்ட உனக்கு ஓகே தானே? அரிசி வாங்கிக்கிறேன். அப்புறம் காய்கறி எது வேணும்னா எழுதி கூட. நான் எழுதி தரேன், அது உனக்கு படிக்க தெரியுமா? ஆ இப்போ என்ன கடையில் போய் நான் படிச்சு படிச்சா சொல்ல போறேன், கடைக்காரன் கொடுத்தா அவன் படிச்சு எடுத்து போட போறான். எது வேணுமோ எல்லாத்தையும் எழுதி கொடுட்டியே. ம், சரி மாமா. அப்போ நான் வரேன், பத்திரமா உள்ளதுக்கே ரூம்ல இரு, சரியா? இங்கேயும் யாருக்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாது, எந்த சண்டையும் வாங்கக்கூடாது, சொல்லிட்டேன்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான். அப்புறம் சாயங்காலத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போகலாம். ஆ சரி சரி, ரொம்ப வெயிலாக இருக்கு, நீ போயிட்டு சீக்கிரம் வா. ஏற்கனவே அட்டை பிளாக்கில் இருக்கேன், இன்னும் இந்த அடிக்கிற வெயிலில் செத்துக்கிட்டு கிடந்தேன். அப்புறம் தார் தேய்ச்ச மாதிரி ஆகிடும் மூஞ்சி முகரையெல்லாம். என்னாடியே, ஆ என்ன கிண்டல் பண்ணுறியா? கருப்பாக இருக்கனே மாமா, கருப்பாக இருந்தாலும் காலையாக இருப்போம்ல. தெரியும் தெரியும், போங்க சார். ஏற்றப்பட்ட சிறுக்கு சிறுக்கு துணியை கொண்டு எங்க காய வச்சிருக்கா பாரு. அப்படி துணி காய வைக்கவே இடம் இல்லாத மாதிரி தான் காய வைப்பா. எல்லாம் மிசுறல என் கொடி அவங்க அக்கௌண்ட்லேருந்து கட்டி எடுத்துட்டு வர வேண்டியதுன்னு. நான் காயப்பட கயிறு கட்டி வச்சிருக்கேன், அதை கொண்டு நல்லா உலாத்திக்கிட்டு போட்டிருக்கல. மாமா வீட்டில் இருக்கிற வரைக்கும் வாயை கூட திறக்கிறது கிடையாது. எப்போ வெளியில் போவான் வெளியில் போவான்னு பார்த்துக்கிட்டே இருந்து அப்படியே கழுகு மாதிரி எப்படி கொத்துது பாரு. ஏன் அப்பா வீட்டிலேருந்து கொடி எடுத்துகிட்டு வரணும் மாமே? ஏன் இவங்க கட்டி வச்சிருக்கிறதுனா இவங்க அப்பா வீட்டில் எடுத்து வந்தாங்க. இவங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை தானே எனக்கும் இருக்கு. இந்த வீட்டுக்கு இவங்க மருமகனே நானும் மருமகன் தானே. என்னமா ராணி மாதிரி ஆட்டம் ஆடிக்கிட்டு கிடக்கு கண்ணே. எதுவும் பேசேன்டா, கேட்க வேண்டாம். எங்கேயாவது கத்தனா கத்தனா போகிறாங்க, அது அவங்க புத்தின்னு தெரிஞ்சிருச்சு. இனி அவங்கள மாற்றவும் முடியாது, நாம தான் விலைக்கு போகணும். சேத்து மேலே கல்லடிச்சா அது திரும்ப நம்ம மேலே தான் தெரிக்கும். எதுக்கு நமக்கு அந்த அசிங்கம், எங்கேயாவது பேசிக்கிட்டு கிடக்கட்டும். அம்மா கண்ணியே. ம், வாங்கம்மா வாங்க வாங்க. என்னம்மா குழம்பு வச்சேன்? காலையிலேருந்து எழுந்திருக்க முடியல, இரும்ப அதான் எதுவும் குழம்பு குழம்பு வச்சிருப்பே என்னாண்டு கேட்டு போக வந்தேன். குழம்பா? சாம்பார் தான் வச்சேன், நான் ரெண்டு பேருக்கும் திட்டமாக தான் வச்சுருக்கேன். அப்படியா? பாவ நீயே ஒன்றும் தெரியாத புள்ள, என்ன செய்வ? சரிம்மா சரிம்மா, அக்கம் பக்கத்தில் என்னென்னமோ கேள்விப்பட்டேன், அதெல்லாம் உண்மை தானே? இங்கே தாலி கவரை காட்டு. தாலி கழட்டி அவன் மூஞ்சில் வீசிட்டியாமே, அவளுக்கு வேணும் நல்லா. வீட்டுக்கு வந்த மருமகிட்ட எப்படி நடந்துக்கணும் எப்படி பேசணும்னு தெரியுதா பாரு. இப்போ நான் வாசலில் வரையிலேயே என்னை மேலும் கீழும் பார்த்து முறைச்சிட்டு தான் போனேன். அவளுக்கு உங்ககிட்ட யாரும் பேசவும் கூடாது, பழகவும் கூடாது. அப்படி யாராவது பேசிட்டாங்கன்னா அப்படியே அவங்க ஆகாதவங்கள போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆளே அவ. பரவ இல்லைன்னா ஏன் அவகிட்ட யாரும் இந்த ஊரில் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க சொல்லு. என் பெத்த மவளாட்டம் உனக்கு அம்மா சொல்கிறாம்மா, இப்போ தான் நீ நல்ல முடிவை எடுத்திருக்க. இப்படியே எப்படியாவது அந்த குமுதாவையும் வீட்டை விட்டு வெளியே துரத்துரு. ஏன் என்ன, கல்யாணம் தான் கட்டி கொடுத்தாச்சு இல்லை, ஆத்தாவுடைய கதின்னு கிடக்குறேன். மாமியார் வீட்டுக்கெலாம் போனால் தானே மருமகள் இருந்து குடும்பம் நடத்த முடியும். ஆத்தால மவளும் ஆடுற ஆட்டம் ஐயோ வானத்துக்கும் பூமிக்கு தாங்காதம்மா. சரி சரி, மாமியார் கறி வந்துட போகிறேன், நான் கிளம்புறேன். எதுவும் கறியும் மீனும் ஆக்கினா ஆத்தாளுக்கு கொஞ்சம் கொடுத்து விடு. ஆ உன் வீட்டுக்கார வேலைக்கு எங்கேயும் வெளியே போயிட்டானா, பேச்சு தனக்கு ஆள் இல்லைனே, உள்ளாரே பூட்டிக்கிட்டு உக்காந்துடாத. என் மானு ஒரு குரலை விடு, ஓடி வந்துடுறேன் சரியாம்மா. பாவனி எம்பிட்டு கஷ்டத்தை அனுபவிக்கிற பத்தியா, என்ன செய்ய? உங்கள் அப்பனும் ஆத்தாலும் உனைய நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு பார்த்துருப்பாங்க. இப்படி தானே உன் தலையில் மண்ணல்லி போட்டுக்கிட்டியே வந்துட்டலாம். சரிம்மா, குழம்பு இருக்கானு கேட்டுட்டு போகலாமனு தான் வந்தேன். நீ எதுவும் செய்யலன்னு சொல்லுறேன், என்ன பண்ணுறது? கஞ்சாவது ஊற்றி குடிச்சிக்கிறேன் வாரேன். ஏற்கனவே எரிகிறது பத்தாதா, இந்த கிழவி வேற வந்து என்ன ஊத்துற மாதிரி ஊற்றி விட்டுட்டு போயிடுச்சு. இப்போ எங்கே பிடிச்சிக்கிட்டு வீடே பத்த போகுதுன்னு தெரியல. என்ன செய்ய, நான் என்னத்தை செய்ய? எனக்கு ஆகாத செருக்கெல்லாம் என் வீட்டை அடி எடுத்து வைக்கிறாளுவே. இல்லை என்னாலும் எடுத்து எதையும் கேட்க முடியாது. எந்த சிறுக்கி நான் செத்தாலும் என் வாசலுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சிடும். அந்த சிறுக்கிக்கு என் நடு வீடு வரைக்கும் வந்து உறவு கொண்டாடி போகிறேன். இருக்கட்டும் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். சரியான ஆளுதான் இவங்களும். என் மாமியாருக்கும் அவங்களுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது, அது இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும். தெரிஞ்சிருந்தும் எங்கள் வீட்டில் சண்டை நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நல்லா வந்து குளிர் காஞ்சிட்டு போகிறத பற்றியா? இனிமேல் அவங்க இந்த வீட்டுக்குள்ளார வந்தாங்கன்னா அவங்கள விடவே கூடாது. 1000 அடித்தாலும் பிடிச்சாலும் அவங்க என் மாமியார், அவங்களுக்கு பிடிக்காதவங்ககிட்டலாம் நான் என்றைக்கே பேச மாட்டேன். இன்றைக்கி வேணால் எங்களுக்குள்ளே சண்டையாக இருக்கலாம், இதுவே கடைசி வரைக்கும் நீண்டிடுமா என்ன? நல்லா விசாரிக்குது வந்து நல்லா. ஏன் நானும் என் மாமியார் என்ன முடிய எடுத்து போட்டு அடிச்சுக்கிட்டு வெட்டி கித்து குறுத்திக்கிட்டா கடந்தோம். எப்போ எப்பன்னு தான் காத்துக்கிட்டு இருந்திருக்காளோ அவ்வளோ இருக்குது. இப்போ தான் தெரியுது என் மாமியாரும் என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா. ஆனால் இப்போ சண்டை ஆகுது இதுன்னு நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே அடியாக பிரிஞ்சிட்டோம். இனிமேல் உங்ககிட்ட பிடிக்காதவங்ககிட்ட நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். இப்போ இல்லை, நான் எப்பவும் அப்படி தான், அவங்களாம் வந்து பேசுகிறாங்க. தானாக வந்து பேசுகிறவங்கக்கிட்ட உள்ளே வராதிங்க வெளியே போங்கன்னு சொல்ல முடியும். என்னை எப்போ தான் இவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னே தெரியல.
எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேட்க வேண்டியதானே இவங்க. எதுக்கு போய் எல்லாத்தையும் பின்னாடி பேசுகிறாங்க? இவங்களுக்கே என்னை கேட்கறதுக்கு உரிமை இல்லையா? என்னை பேசுறதுக்கு உரிமை இல்லையா? என் மேலே எதுவும் கோவம் இருந்தால் ஒரு அடி கூட என்னை அடிக்க வேண்டியதானே? அதை விட்டுவிட்டு எல்லா தப்பும் நான் தான் பண்ணுறேன், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? தப்பே பண்ணாத இடத்துல நான் தண்டனை அனுபவிக்கணுமா? கடவுள் தான் இதுக்கு ஒரு வழியை காட்டணும். யாருக்கிட்ட புலம்பி என்ன பண்ணுறது? அவ்வளோதான் நம்ம நிலைமைன்னு நினச்சிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு பேசாமல் போக வேண்டியதே. பிள்ளை வேற வீட்டில் ஏதோ சண்டைன்னு சொன்னிச்சு, பாத்திரம் மட்டமெல்லாம் எடுத்து கொடுக்கலாம்னு பார்த்தேன். இந்த மனசை வேற நடு வழியில் நந்தி மாதிரி உட்காந்துருக்காரு. என்ன சொல்லுவாருன்னு தெரியல. இவர்கிட்ட சொல்லலாமா வேணாமா? என்னம்மா அப்படியே ஏதோ யோசிச்சுக்கிட்டே நிற்கிறப்பல, எதுவும் சொல்ல வந்தியே என்ன? ஆமாம் மாமா, சொல்ல தான் வந்தேன், மறந்து தொலைச்சு விட்டேன். மாமா எப்போ ஊருக்கு கிளம்புறீங்க? என்ன என்னடி நீ, நீ தான் அங்கே எங்கேயும் வேலை பார்க்க வேணாமாம்மா, வீட்டோட வந்து இருந்துருங்க, இனி இங்கேருந்தே பார்த்துக்கலாம், பக்கத்தில் எங்கேயும் வேலைக்கு போங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ எப்போ கிளம்புறேன்னு சொல்கிறேன்? என்ன நீ, உன்னை நம்பி தானே வேலையெல்லாம் வானே வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஐயா ஆமாம், நான் தான் சொன்னேன். மறந்துட்டேன் மாமா. மாமா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. என்ன? பெரிய பிள்ளைய பற்றி தானே எதுவும் ஃபோனுக்குன்னு பண்ணிச்சேன் மாமா. சரிதான் சரிதான். என்னதான் வெளியில கோவமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள பிள்ளைய பத்தி அவ்வளவு பாசம். என்ன செய்யறது, பெத்துட்டோம்ல, நல்லா இருக்க. என்னமோ அவங்க வீட்டுல மாமியா மருமக சண்டை நடந்துகிட்டு கிடக்கேன். அதான் தம்பியும் அவளும் தனியா போயிட்டாங்களேன். சமைக்க பாத்திரம் எதுவும் இல்லைன்னு சொன்ன, வீட்டுல இருந்து கொஞ்சம் பாத்திரம் கொடுத்து விடுமான்னு சொல்லி விட்டேன். அதான் உங்ககிட்ட ஒரு வாரத்தை கேட்டுக்கிட்டே. அதுக்கு ஒரு வாரம் எடுத்துட்டு போய் எல்லாமே புதுசா வாங்கி கொடுக்க வேண்டியதுன்னு பழசிய வாங்கி கொடுப்பாங்க. அப்போ நாலு பண்ணா திரும்ப எதுவும் சண்டை வந்துச்சுன்னா பழைய பாத்திரத்தை தூக்கிட்டு வந்து உட்காந்துருக்கேன்னு சொல்லி அவங்க மாமியார் எதுவும் சொல்லி கட்ட மாட்டாங்க? இல்லைம்மா, நான் கேட்டுட்டேன், இப்போதைக்கு வேணாமா பறவை வளையகாப்பெல்லாம் எதுவும் வச்சுக்கிட்டேன், அப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துக்கலாம். இப்போ வீட்டில் எதுவும் ரெண்டு ரெண்டாக இருக்கிறத கொடுத்து விடுமா, முக்கியமானது மட்டும் அப்படின்னு சொன்னா புள்ள. அப்புறம் என்ன, எல்லாத்தையும் எடுத்து வச்சிருப்பேன், தம்பிக்கிட்ட கொடுத்து விட வேண்டியதுன்னு. சரிங்க மாமா, செலவுக்கு ரூபா ஒரு 2000 போல கொடுத்து விடட்டுமா பாப்பாவுக்கு? பாவம் அந்த தம்பியும் வேலைக்கு எங்கேயும் போகல போல, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆ சரி சரி, கொடுத்து விடு. கொடுத்து விட்டுட்டு வேறு எதுவும் வேணுமானு கேளு, அந்த மிக்ஸி கிரைண்டர் அந்த மாதிரி ஏதாவது பிள்ளைக்கு வேணுமானு கேட்டு வாங்கிக்கொடு. சரியா? நான் எல்லாம் கேட்டுட்டேன் மாமா, அதெல்லாம் எதுவும் எனக்கு இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன். உங்கள் பொண்ணு உங்களை மாதிரி தான், கிடைச்சதை வாங்கிக்கலாம்னு இருக்க மாட்டேன், வீணு வீரப்ப தான் அவளுக்கு. ஏ சோடாவட்டி குள்ளிச்சி, மரியாதையை நின்னுடு, கையில் மாட்டின அவ்வளோதான். எப்பா எப்பா பாரு பையனா. ஏய் பேசாமல் வந்தேன்னா ஒரு அடியோட விடுவேன், இல்லை அவ்வளோதான். எப்பா எப்பா இங்க பாரு பாப்பா, எப்பா அடிக்க வரப்பா. ஏ தம்பி ஆரம்பிச்சிட்டியே காலையிலயே, என்ன இப்ப உங்க ரெண்டு பேருக்கும்? ஏமா அப்பா நேற்று ராத்திரி வரையில எவ்வளவு திங்கத்து வாங்கிட்டு வந்தாரு, காலையில ஆசையா போய் திங்களை பார்த்தா ஒண்ணு கூட இல்லம்மா, எல்லாத்தையும் இறமுழுங்கல தவக்கல நைட்டோட நைட்டா காலி பண்ணிட்டாமா. ஏடி என் பிள்ளைக்கு வைக்காம நீ ஒட்டியாவ சாப்பிட்ட? எங்க அப்பா எனக்கு வாங்கிட்டு வந்தாரு, நான் சாப்பிட்டேன். ஐயோ உன வேணுமா வேணுமானு கேட்டா வேணாம் வேணும்னு சொன்னா. அதான் ஏமா ராத்திரி 10 யாரமா தேடி தீப்பா, அந்த நேரத்துக்கு வந்து வேணுமா வேணுமா கேட்டா வேணாம்னு சொல்ல முடியும்? எனக்கு தெரியாது, இப்போ எனக்கு வண்டி ஆகணும். ஏமா இவன் இப்படி பண்றா? சரி சாமி சரி சாமி, உனக்கு அம்மா வாங்கி தரேன் விடு, அவளுக்கு இருக்கு இன்னைக்கு இரு. ஏ சுபினா இந்த காசு தரேன் அப்பா, கடையில எதுவும் வேணும்னா போய் வாங்கிக்க. எப்ப பாப்பா இந்த கடையில கூட பண்ண கிடைக்கும், இந்த சட்டையில கடையில குச்சி மிட்டாய் தான் கிடைக்கும். நீ போனா உனக்கு அதுவும் தர மாட்டாங்க, அந்த கடைக்காரரு உனக்கு அடி தான் கொடுப்பாரு. அப்பா இவன் அந்த கடையில என்ன செஞ்சானு தெரியுமா? ஏ பேசாம வாயை மூடிடே. அம்மா அவள ஆட வேணும்னு சொல்லுமா? இப்பா இவன் என்ன பண்ணா தெரியுமா? சொன்னா இவனை கட்டி போட்டு அடிப்பீங்க பா. ஐயோ ஐயோ மாட்ட கூட பார்க்கறாளே, எப்படியாவது தப்பிக்கணும் டா சுமிடே. ஏக 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 ப்ளீஸ் டா, என் சல்லல்ல என் தங்கல்ல, நீ அவனை அடிக்கவே மாட்டடி, இனிமே உன்னை நான் கொல்லச்சினு கூப்பிடவே மாட்டேன். அந்த பயம் இருக்கணும். சரி சரி வா வா, பத்திர காசு வச்சிருந்தல அது கூட கடையில போய் வாங்கி சாப்பிடலாம். சாப்பிடு. பாவி சண்டாளி, இப்படி படுகொழியில போய் உழுந்து கஷ்டப்பட்டுட்டு கிடக்கிறாளே, இந்த மனச பாவம் பெத்த பிள்ளைங்க நினைச்சு மனசுக்குள்ளேயே புழுக்கிக்கிட்டு கிடக்கிறாரு. அவருக்கு என்னால ஆறுதல் கூட சொல்ல முடியல. ஆண்டவா அவளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டு. கனியே கனியாவ், ஏ கனியே அம்மே. வந்துட்டோம்மா. கனி கனி 50 இப்ப கத்துனேன், அப்பெல்லாம் காதல் விடல, அம்மனு கூப்பிட்டது உடனே வந்துட்டேங்கிறாளே. அம்மனு கூப்பிடவும் வேணாம்னு சொல்றா, அப்புறம் அப்படி கூப்பிட்டாதான் இவளுக்கு காதும் கேட்குது. ஓ என்ன பண்ணுறது, வந்துடியா எல்லாம் வாங்கியாச்சுடி, சரியாக இருக்கணும்னு பார்த்துக்க. இன்னும் யாருக்கிட்டையும் எதுவும் வேணும்னு போய் கேட்கவே கூடாது சரியா? ஏ லூசே, இப்போ நம்மக்கிட்ட காசு இருக்குங்கிறதுக்காக யாருக்கிட்டையும் எதுவும் கேட்காம இருக்க முடியுமா? எதுவும் அவசரம்னா பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் வாங்கி தான் ஆகணும். அப்படிலாம் என் பொண்டாட்டி எங்கேயும் போகக்கூடாது சொல்லிவிட்டேன். என்ன இருக்கிற எல்லா காசையும் மொத்தமாக செலவு பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு.
இல்லடியா, கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு பார்க்க அப்படி தெரியுது. ஏமாமா, நம்ம ரெண்டு பேர் தானே இருக்கோம், அதுக்கே இவ்வளோ காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பாரு, நீ காசெல்லாம் சும்மா உன் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டோமாம்மா. ஆ சரி சரி, இல்லைம்மா இல்லைம்மா, எல்லாத்தையும் எடுத்து வை. அதில் உனக்கு பழம்லாம் இருக்கு பாரு. ஆ, பழத்தெல்லாம் கரெக்டாக சாப்பிடணும். எப்படி இழைச்சி போயிட்ட பார்த்தியா? பழமா? இப்போ யார் உன்னையும் பழம்லாம் வாங்கிட்டு வர சொன்னது? நேற்று நம்மளோட நிலைமையை யோசிச்சு பார்த்தியாமாம்மா. பச்சை தண்ணியும் குடிச்சிட்டு இருந்தோம். அப்படி இருக்கிற நம்ம ஏதோ கடவுள் புண்ணியத்தில் யாரோ ஒருத்தவங்க காசு கொடுத்து இந்த நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கியிருக்கோம். இப்போ பழம்லாம் வாங்கி காசு செலவு பண்ணணுமா? அது அப்படியே வச்சிருக்கலாம்ல, நல்ல பண்ணால் எதுக்கும் வேணுமெல்லாம் வாங்கிக்கலாம்ல. என்னாடி கண்ணே, வயிற்று பிள்ளைத்தாச்சு, எதுவும் இஷ்டப்பட்டு சாப்பிடுவேன்னு பேர். நீ என்ன, பழம் தான் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, இதெல்லாம் ஒரு செலவா? இந்த நாள்லேருந்து மாமா வேலைக்கு போயிடுவேன், இனி எந்த கவலையும் இருக்காது. என்னானே, சரி சரி, இதெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு வரேன் இரு. நீ போயிட்டு ரெண்டு தட்டை எடுத்துக்கிட்டு வா. எதுக்கு மாமா தட்டு? போயிட்டு வாடி சொல்ற வா வா வா, ஓடு ஓடு ஓடு, சீக்கிரம் ஓடு. சொன்ன பச்சை கேட்காது இந்த பிள்ளை, எப்போ பாரு ஏட்டிக்கு ஓடிதான் செய்யும். ஏ கனியா, நானே துணியை மாத்திட்டு கை கால் முஞ்சு கழுவிட்டு வந்துட்டு ஒரு தட்டை எடுத்துட்டு வரவா உனக்கு இவ்வளோ நேரம்? இப்படி திரும்பி உக்காரு. ஏன் மாமா? அட பூ வைக்கதாண்டி திரும்பி, பயப்படாத. நீ பயப்படுறத பார்த்தா என்னமா யாரையும் நான் திரும்ப சொல்ற மாதிரி இல்லை இருக்கு. இப்போ எவ்வளோ அழகா இருக்கு பாரு. லூஸ் மாமா, இப்போ எதுக்கு நீ இவ்வளோ பூ வாங்கிட்டு வந்த? கொஞ்சம் மட்டும் வச்சு விட்டுருக்கலாம்ல, மீதி நான் எடுத்து வச்சிருந்து அப்புறம் சாயங்காலத்துக்கு வச்சிருப்போம்ல. சாயங்காலத்து ஆஸ்பத்திரிக்கு போறோம்ல, அப்ப வேற வாங்கி தரேன். இப்ப இதை வச்சுக்கேன், பூ வச்சாலே என் பொண்டாட்டி தனியா எடுக்குதேன். இன்னும் என்னென்னதான் வாங்கிட்டு வந்திருக்கேன், தண்டை செலவு தாண்டா பண்ற? ஏன்டி பொண்டாட்டிக்கு பூ வாங்கி தரது இல்லாம தண்டை செலவு? அங்கங்கேயும் புருஷங்காரன் பூ வாங்கி தரலாம்னு பொண்டாட்டிங்க போராட்டமே நடத்துறாங்க, நீ வாங்கி கொடுத்தாலும் வச்சுக்க மாட்டேங்கிற? அதெல்லாம் உள்ளது உங்களுக்கு, நம்மள மாதிரி இல்லாதவங்க கிடையாது. உள்ளவங்களோ இல்லாதவங்களோ, பொண்டாட்டிக்கு ஒரு மழை பூ வாங்கி கொடுக்காதவங்களாம் புருஷனே கிடையாது. இல்லையா, கோடி கோடியா சொத்து வச்சிருந்தாலும் பொண்டாட்டி ஆசைப்பட்ட பூவை வாங்கி கொடுத்தாதாண்டி அவன் நல்ல புருஷன். இதெல்லாம் நல்ல வாய்க்கதையே பேசுவேன். என்ன புள்ளத்தாச்சு, போகிற இடத்துல புருஷன் என்ன வாங்கிட்டு வருவான்னு எதுவும் இங்கே காத்துக்கிட்டு கிடக்க மாட்டேன், அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ, எங்க அம்மாவையும் அக்காவும் இல்லை, சாப்பிடு. ஆகட்டு ஆகட்டு, போகட்டவையா போகட்டவையா, இத்தனை வருஷமா நமக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்க தொப்பு உண்டா? கொண்டாட்டிக்கு பூ என்ன, பிரியாணி என்ன, பிரியாணி பிரியாணி தான் இதுக்கு கேடு. இல்லைன்னு சொன்னேன் பாத்தியா, கரெக்டாக வந்துட்டாங்களே. நீ சாப்பிடுமாம்மா, எனக்கு வேண்டாம். இது அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, சாப்பிடுறிய. நீ ஒரே ஒரு வாய் கூட்டிக்க இங்கே. ஆகட்டு. என்ன பிரயோசனம், நீ பேசுறது நடந்துக்கிறது எல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. உள்ள வாடி.
ஒரு நிமிஷம் நிம்மதியா இருக்க முடியுது இந்த வீட்டுல. என்னதான் பாவம் பண்ணி தொலைச்சனா தெரியல. நரகத்துல வந்து மாட்டிக்கிட்டு தினம் தினம் சித்திரவதை அனுபவிக்கிறேன். நரகமா? ஏன் நின்னடி? யா வீடு உனக்கு நரகமா?